குளிக்கிறதுக்கு வந்திருக்கானா இல்ல வேலை சேர்த்து வந்திருக்கானா இல்ல அந்த அரிசியை போட்டு பாடா படுத்துக்கு வந்திருக்கானான்னு தெரியல. போட்டு அடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நம்ம வயித்துல கூட அந்த மாதிரி தான் அடிப்போம் டமாலன்ட்டு மறுநாள். ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் செரி ஸ்டார்ட், ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அன்ஹைஜினிக் ஃபுட்டை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் பார்ட் ஒன். ஸோ இது வந்து பார்ட் டூ. பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ இன். ஸோ இந்த வீடியோ வந்து நூடுல்ஸ் மேக்கிங்கு. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். என்னடா அது, என்ன காஸ்ட்யூம்டா அது, முட்டா புறண்டுவான் போல அதுலேயே. ஆக்சுவலி அவன் பொட அவன் உள்ள அவன் அது பவுடர் நினைச்சிட்டானா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, நல்லா கலக்கி கலக்கி ஊத்துறான். இது என்ன மிஷினா? ஓகே, தண்ணி தண்ணி ஊத்துறான். ஓகே, என்னடா கைக்கு எதாவது க்ளவுஸ் எதாவது போட்டுக்க வேண்டியது இல்லை, ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு கவர் பண்ணிக்கணும். ஸோ சின்ன சின்ன லைக் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல கைஸ், ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. நான் வேறு நூடுல்ஸ் நிறைய சாப்பிடுவேன், ஆனால் இப்போ விட்டுட்டேன் கைஸ். இந்த வீடியோ பார்த்த உடனே நான் வந்து நான் என் முடிவு எடுத்துட்டேன், நான் வந்து சீக்கிரம் பரலோகம்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படல. ஸோ அப்படி போகணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிடுங்க. இதில் வேறு அவங்க தைரியமாக வந்து ரோட்டில் போட்டு விற்கிறாங்க, எந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் வந்து லைக் கம்மியான விலையில் வந்து கிடைக்கும் இல்லையா நூடுல்ஸ். ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ கிளியர்லி, பட் அவங்க அதை செஞ்சு அந்த டேரெக்டாக வாங்க கூட அந்த இடமா பார்த்தாலே வந்து வாங்க தோணாது, ஆனால் அப்படி இருந்தும் வாங்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளோட ஹைஜீன் நம்மளோட ஹெல்த் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகி. ஸோ சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் விளையாடாதீங்க. ஸோ பி காஷியஸ் வைல் யூ பையிங் லைக் திஸ் திங்ஸ். நான் இது இது சம்திங் ஏதாவது பஜ்ஜி இல்லாத போண்டா அந்த மாதிரி இருக்கும். ஓகே போண்டா தான். ஓகே ஆயில் எடுத்து போடுறோம். ஓகே மசாலா நினைக்கிறேன் கிண்டு காய்ஸ். ஓகே அவங்க செய்கிறது எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த நல்லா ரவுண்டாக இருக்குது, சாப்பிடணும்னு தோணும், டெம்ட் ஆகும். அதை நான் இல்லைன்னு சொல்லலைன்னு. இவ்வளோ அன்ஹைஜீனாக பண்ணால் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ அவங்க கைக்கு ஒரு க்ளவுஸ் இல்லை செய்கிறாங்க, இருந்தாலும் வந்து ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். ஓகே இட்ஸ் ஓகே, அவங்க வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணு பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா வந்து மஞ்ச. ஐயையோ என்ன காய்ஸ், அவங்க ஏதோ கை கழுவுற மாதிரி பண்ணுறாங்க. ஓ மை காட், இதை வேறு வீடியோ எடுக்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியுதா வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு? ஐ டோன்ட், சீரியஸாக வந்து எனக்கு புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி முன்னாடியே க்ளவுஸ் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே. சாப்பிட்ற கொஞ்சம் சாப்பிட்ற பொருளை கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேணாமா? ஓகே ஸோ போண்டா மேக்கிங் ப்ராசஸ். ஓகே வாவ், நல்லா ரவுண்டாக போடுறாங்க. ஹவு ஹவு அழகாக எடுத்து போடுறாங்க. பட் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆகுது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க மேக்கிங் ப்ராசஸ் தான் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்தது கைஸ். அவ்வளோ வேணாம் பாய், இங்கே வேண்டாவா? ஓகே நான் வந்து எல்லா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸையும் வந்து குறை சொல்லலை, சில சில ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களா எனக்கு தெரியல, தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. ஸோ இது வந்து ஒரு பொரி மேக்கிங் வீடியோ, பொரி வந்து யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அந்த பொரியை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு சீரியஸாகவே ரொம்பவே கஷ்டமாக போச்சு. நான் எல்லாம் அந்த பொரியெல்லாம் அதிகமாக சாப்பிடுவேன். என்ன பண்ணாங்க பாருங்கள், போட்டு ஒரு மரியாதை இல்லாமல் போட்டு மிதிக்கிறாங்க பாரு. ஸ்கூல் ப்ளேகிரவுண்டில் வந்து மண்ணில் விளையாடுற மாதிரி விளையாண்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன அது, ஓ அரிசியை வந்து சோக் பண்ணுறாங்களா? அது ஏன்டா அடப்பாவி, அவங்களுக்கு ஷர்ட்டு கூட இல்லை கைஸ். அந்த வேர்வை அந்த தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகும். என்ன குளிக்கிறதுக்கு வந்திருக்கானா இல்லை வேலை சேர்த்து வந்திருக்கானா இல்ல அந்த அரிசியை போட்டு பாடா படுத்துக்கு வந்திருக்கானான்னு தெரியல. மிதிக்கிறான் போட்டு, இதுக்கு மேல பார்க்க முடியுமான்னு தெரியல. தூக்கி போட்டான் ஒரு வழியை, அதெல்லாம் எடுத்து போட்டு அவ்வளவுதான். ஸோ மேல வந்து உப்பு எல்லாம் போடுறாங்க. ஓகே பட் ஒரு விஷயம், எல்லாரும் வந்து இந்த மாதிரி பண்றது இல்ல, சில சில மேக்கிங் வீடியோஸ் தான் இப்படி இருக்கு. நல்லா பண்றவங்க இடத்துல இருக்கு, ஸோ அங்க போய் வாங்கி சாப்பிடுங்க. நான் சாப்பிட வேணாம்னு சொல்லல, விளையாடுறான். ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து விளையாடுவாங்க அந்த மண், இந்த பீச்சுக்கெல்லாம் பசங்களை கொண்டு போனா அவங்க வந்து விளையாடுவாங்க பார்த்தீங்களா மண்ணில் வந்து, அந்த மாதிரி விளையாடுறான் அவன். சாப்பிட்ற பொருள்ன்ற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காடா அவனுக்கு, வாடுறான் கைஸ். இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாப்பிடவும் இருக்க முடியாது நம்மளால், சில விஷயமெல்லாம் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். சீரியஸாகவே பண்ண விதமே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. பொறி சாப்பிடும்போது மட்டும் இந்த வீடியோ பார்த்துடாதீங்க, சாப்பிட தோணாது. கண்டெய்ன்ஸ் ஃபைன் ஃப்ளவர் அண்ட் சுகர், நத்திங் எல்ஸ் சிங்கிள்ஸ், ஒன்றுமே
இல்ல கூட இந்த வேர்வை அந்த பாக்டீரியா அதெல்லாம் இருக்கும். அது வந்து ஆட் ஆன் ஃபிளேவர்ஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் பரோட்டா மாதிரி தான் நினைக்கிறேன். அது பார்த்தாலே வந்து தெரியுது பரோட்டா மாதிரி இருக்கு. ஏ இது நான் பருப்பா பருப்பா சுண்டலா என்னதுன்னு தெரியல. அது ஐ திங்க் அது கார்ன் நினைக்கிறேன், கார்ன் மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னன்னு தோணுதுன்னு சொல்லுங்க. அது மேலே ஏதோ சட்னி ஊற்றுறோம். அதில் அந்த அந்த அதில் கழுவுன தண்ணியை வந்து ஊற்றுட்டாரு. சென்னை எல்லாமே எப்படி தான் பண்ணுறாங்களோ. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஹைஜீனாக பண்ண நல்லா தான் நினைக்கிறேன். ஸோ அவர் கையில் எதுவும் இல்லை, கையை வச்சு தான் பண்ணுவார். எது இருந்தாலும் கையை வச்சே தீச்சு விட்டுருவார் எல்லாமே. ஏ இது மாதிரி சுற்றுறாரு ஸ்டைலாக சுற்று ஒரு ஆள் தான் முடிஞ்சிச்சு, லைஃபே முடிஞ்சிடும். அதை சாப்பிட்டா போட்டு அடிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வயிற்றில் கூட அந்த மாதிரி தான் அடிப்போம் டமாலன்ட்டு மறுநாள். என்னடா இது, என்னடா இது, வினோதமாக இருக்கடா. போட்டு சாத்துறான், போடு போட்டு சாவடி சாவடிச்சிருன்ற சாப்பிட வரோம், போட்டு சாவடிச்சிரு அப்படியே. சீரியஸாகவே இந்த வீடியோ பார்த்து நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தான் சொல்லி ஆகணும். எல்லாரும் வந்து கடல் முட்டையெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. கடல் முட்டைன்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாரும் வந்து சாப்பிட்றவங்க தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடல் முட்டையை தயாரிக்கிறத பார்த்த உடனே எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு ஆத்திரம். சாப்பிட்ற பொருளை வந்து அவங்க உருட்டி விளையாடுறாங்க. வாட்ச் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே பாருங்களேன், கட் பண்ணி விளையாடுறான் அந்த ரிமோட் கார் விளையாடுவா சின்ன வயசில். டேய் அந்த ஃப்ளோர் பாரு அப்படி இருக்கு, இந்த பப்ளிக் டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூம் இருக்குமே அந்த மாதிரி இருக்கு. அதில் வந்து கீழே ஃப்ளோர் அந்த டைல்ஸ் அதாவது சறுக்கி விளையாடுறானுங்க. அவங்க காலில் ஸ்லிப்பர்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு சேஃப்டிக்கான இதுவும் இல்லை. அப்படியே காலெலாம் வச்சுருக்கானுங்க. அந்த அச்சு எடுத்து பேக்கிங் வேறு. ஐயோ பேக்கிங் பண்ணால் என்னடா தெரிய போகுது நம்மளுக்கு. ஸோ அந்த கடல் மிட்டையை பேக்கிங் பண்ணால் என்ன தெரிய போகுது நம்மளுக்கு, சாப்பிட தான் தெரியும். ஸோ அது எங்கேருந்து வருது, எப்படி தயார் பண்ணுறாங்கன்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சில சில ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ணில் மாட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அன்ஹைஜினிக்கான திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ணில் மாட்டிட்டு இன்னும் மாட்டாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ எதை நம்புறது, எதை சாப்பிட்றது, எதை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகுன்றது கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியாத நிலமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ என்ன நடந்தாலும் வந்து கொஞ்சம் ஹைஜீனாக சாப்பிடுங்க, முடிஞ்சளவுக்கு வீட்டிலே சாப்பிடுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் செரி ஷார்ட் சைனிங் அப் ஃப்ரம் யூ. பை கைஸ்.